கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான வார்த்தைகள். இந்த தலைப்பிலே கர்த்தருடைய ஊழியங்களை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சத்தியம் தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அநேக வார்த்தைகள், கண்களை திறக்கக்கூடிய செய்திகள், சத்தியங்கள் ஜனங்களை சென்றடையும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். போகட்டும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-7 உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய சுவிசேஷத்தை உடைய தேவதூதன் இவன். நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து வானத்தின் மத்தியிலே பறந்து வந்து அவன் சத்தமிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். சுவிசேஷம் என்று சொன்ன உடனே இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறுவது மட்டும்தான் என்று பலர் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவதூதன் நித்திய அழியாத சுவிசேஷத்தை, முடிவில்லாத சுவிசேஷத்தை, அதான் நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து ஜனங்களுக்கு அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? முதலாவது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்திருக்கிறது, எனவே அவருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அவரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று பக்தனாகிய யோவான் இங்கு எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை வந்திருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாள் வந்திருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, கடைசி நாளில் நடக்க போகிற நியாய தீர்ப்பு, அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12-15 15 நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12-15 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக தேவன் இருக்கிறார். நம்மை சுட்சிக்கிறவராக அவர் வெளிப்படுகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக வெளிப்படுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக வெளிப்படுகிறார். நாம் பாவம் செய்யும் போது நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் வெளிப்படுகிறார்.
இவைகளெல்லாம் இந்த காலத்திலே தேவன் செயல்படுகிற விதங்கள், தேவனுடைய கிரியைகள். ஆனால் நாளொன்று வரப்போகிறது, அன்றைக்கு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 கூறுகிறது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டே என்று எழுதிவிட்டு, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று யோவான் எழுதுகிறார். ஒரு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட போகிறது. அந்த சிங்காசனத்திலே வேத வசனங்களின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வீற்றிருக்க போகிறார். அவ்வாறு அவர் வீற்றிருக்கும் போது மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார். அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக இதுவரை பிறந்த ஜனங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், மரித்தவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம், ஒரு நாள் நிற்க போகிறோம். அன்றைக்கு நம்மை காப்பாற்றுவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்கு பரிந்து பேசுவதற்காக எந்த மனிதனும் வர முடியாது. இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே பணம், இந்த பணம் அன்றைக்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவ குமாரனுக்கு முன்பாக, சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை உடைய தேவ குமாரனுக்கு முன்பாக, வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை புறப்பட பண்ணுகிற இயேசுவுக்கு முன்பாக, பெருவெள்ள சத்தம் போல் இந்த இறைச்சலை உடைய தேவ குமாரனாகிய இயேசுவுக்கு முன்பாக, நிராயுதபாணியாக நிர்வாணியாக ஒவ்வொரு மனிதனும் நிற்க போகிறான். அதற்கு நானும் விதிவிலக்கல்ல, நீங்களும் விதிவிலக்கல்ல. இந்த செய்தியை பேசுகிற நானும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் கட்டாயம் நின்றாக வேண்டும். அதில் ஒரு மனிதனும் தப்ப முடியாது. நோ ஒன் கேன் எஸ்கேப். ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக தப்ப முடியாது. அன்றைக்கு சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக தேவன் அங்கு அமர்ந்திருப்பார். ஆண்டவராகிய இயேசு அங்கு அமர்ந்திருப்பார். அப்பொழுது ஒவ்வொரு மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அங்கு புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களோ நானோ நிற்கும்போது, அதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவரும் வர முடியாது, எந்த ஆயத்தமும் யாரும் செய்யவும் முடியாது. இந்த பூமியிலே ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நாள் பரியந்தம், நாம் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் மட்டும்தான் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தேவனை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்பட்டாக வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்தாக வேண்டும். அதற்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கரெக்டாக அவருக்கு முன்பாக போய் நின்று அவைகளை நாம் ஒப்புவித்தாக வேண்டும். எனவே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சம்பவிக்க போகிற சில காரியங்களை, வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து உங்களுடைய கண்களை திறக்கும்படி, கர்த்தர் திறக்கும்படி மன்றாடுகிற இருதயத்தை உடையவனாக அந்த பாரத்தோடு கூட இருந்து அந்த நியாய தீர்ப்பிலே ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் தப்பும்படி இன்றைக்கு நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே முதலாவது சம்பவிக்க போகிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:11 ஆண்டவராகிய இயேசு நியாய தீர்ப்பு நாளிலே சம்பவிக்க போகிற சில காரியங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். நான் இந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 11:20 24 வரைக்கும் நான் பொறுமையாக வாசிக்கிறேன். நீங்களும் நிதானமாக கேளுங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால்
அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 23வது வசனம், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நாளில் சம்பவிக்க போகிற ஒரு காரியத்தை இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நான் வாசித்த அந்த வசனத்தில், 20வது வசனத்திலே இயேசு இப்படி ஆரம்பிக்கிறார், ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார், தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியால், தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியால் அந்த பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே என்ன சம்பவிக்கும் என்று ஆண்டவர் அங்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? தீரு பட்டணத்திற்கு, தீரு சீதோன் என்கிற பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு நாளிலே கொஞ்சம் தண்டனை கொடுக்கப்படும், ஆனால் கோரோசினே பெத்சாயிதாவே உனக்கு அதிகமான தண்டனை நியாய தீர்ப்பு நாளிலே கொடுக்கப்படுகிற போகிறது என்று அவர் சொல்லுகிறார். சோதோம் கொமரா பட்டணத்தினுடைய பாவங்கள் நமக்கு தெரியும். அது நிமித்தமாக இந்த பூமியிலே அந்த பட்டணங்களுக்கு தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு நமக்கு தெரியும். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து அந்த ரெண்டு பட்டணங்களையும் கவிழ்த்து போட்டது. தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தின் மேலே அவ்வளவு உக்கரமாய் இறங்கிற்று. ஆண்டவருடைய கோபம் அவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. கப்பர்நகூமில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், பலத்த அற்புதங்களை செய்தார், அநேக அற்புதங்களை கப்பர்நகூமிலே செய்தார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளவு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட, அடிக்கடி இயேசுவின் பாதத்தை சுமந்த அந்த கப்பர்நகூம், இயேசு வந்து வாசம் பண்ணின அந்த கப்பர்நகூம் மனந்திரும்பாமற் போனபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த சோதோம் பட்டணத்திற்கு கொடுக்கப்பட போகிற நியாய தீர்ப்பை பார்க்கிலும் கப்பர்நகூமே உனக்கு அதிகமான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும், உன்மேல் வரும் தண்டனை கொடிதாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை செய்திகளை ஆண்டவர் நம்மோடு கூட அனுப்பி இருப்பார், நம்மோடு கூட பேசி இருப்பார் செய்தியின் மூலமாக. எத்தனை ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நிதானித்து அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் சரிதானா தவறுதானா என்று சொல்லி அதை குறித்து ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லையும் நாம் ஒரு செய்தி போடுகிற அளவுக்கு வளர்ந்து விட்டோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அவர்கள் கொடுக்கிற செய்திகளை பார்த்து அவர்களுடைய செய்திகளுக்கு மார்க் போட்டு இவர் இப்படித்தான் இவர் இப்படித்தான் என்று எல்லாவற்றையும் கணிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு பெருகிவிட்டது. வேத வசனத்தை யாராகிலும் ஒருவர் திடீரென அவர் தன்னையும் அறியாமல் அவர் தவறாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அந்த வார்த்தையை மாத்திரம் கட் பண்ணி எடிட் பண்ணி அதையே எல்லா இடங்களுக்கும் அனுப்பி பாருங்க அவர் தப்பு பண்ணிட்டார்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை பார்க்கிலும் நம்மை நீதிமான்களை போல காண்பித்து அந்த ஊழியக்காரரை ஒன்றுமில்லாமற் போகும் செய்கிற அளவுக்கு நமக்கு தைரியமும் வந்துவிட்டது, அறிவும் வந்துவிட்டது, துணிவும் வந்திருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இவ்வளவு காரியங்களை செய்கிற உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பது இன்றைய கேள்வி. மனம் திரும்பி இருக்கிறீர்களா? அதிகமாக வேதம் தெரிகிறது. ஆலயங்களிலே, சபைகளிலே, கூட்டங்களிலே ஊழியக்காரர் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் உடனடியாக எழுந்து நின்று அவரோடு நின்று நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு அந்த சபையை மீட்கும்படி, எப்படி நீ தவறு செய்யலாம், அந்த ஊழியத்தில் இவர் தான் தலையில் தூக்கி வைக்கிற மாதிரி எப்படி நீங்கள் தப்பு செய்யலாம்னு சொல்லி ஆள் ஆளுக்கு அவரை பீத்து எரிகிறீர்களே,
அவ்வளவு அறிவு இருக்கிறது, அவ்வளவு ஞானம் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவியின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? ஆவியின் கனி இருக்கிறதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டா? தாழ்மை உண்டா? அன்பு உண்டா? இரக்கம் உண்டா? தேவன் உங்களுக்கு கொடுத்த விசேஷித்த நன்மைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த ஞானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான இராமல் இந்த பூமியிலே ஒருவேளை நீங்கள் வாழுவீர்களானால், நியாய தீர்ப்பு நாளிலே உங்கள் மேல் வரப்போகிற தண்டனை அதிகமாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறியாத ஜனம், துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் மேல் வரப்போகிற தண்டனையை பார்க்கிலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒருவன் நரகத்திற்கு போவானால் அவன் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவன் மேல் வரப்போகிற தண்டனை பயங்கரமாயிருக்கும் என்று இயேசு கூறுகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே இது விளங்கும் பிரதர் சிஸ்டர், நியாய தீர்ப்பு நாளிலே இது விளங்கும். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இதிலே மனம் திரும்ப வேண்டிய ஒரு தருணம். இதிலே நாம் மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து எப்படி நாம் அந்த இலக்கை அடையலாம் என்று சொல்லி நாம் அதற்கு நேராக அதை பிடித்து கொள்ளும்படி பிரயாசப்பட வேண்டுமே தவிர, மற்றவர்களை பார்த்து கொண்டு மற்றவர்களுடைய கண்களிலே என்னென்ன உத்தரங்கள் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து கொண்டு அவைகளை குறை கூறி கொண்டு அவைகளையே தூஷித்து கொண்டு சுற்றி கொண்டிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கோரோசீனே உனக்கு ஐயோ, சீதோனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார், கப்பர்நகூமே உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். காரணம், பலத்த செய்கைகள் செய்யப்பட்டது. ஆனால் சோதோமில் அவ்வளவு பலத்த செய்கைகள் செய்யப்படவில்லை, தீருவில் அவ்வளவு பலத்த செய்கைகள் செய்யப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே இவ்வளவு பலத்த செய்கைகள் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனால் உன்னில் அவ்வளவு பலத்த செய்கைகள் செய்யப்பட்டதே, நீ ஏன் இன்னும் மனம் திரும்பவில்லை? எனவே நியாய தீர்ப்பு நாளிலே உன்மேல் வரும் ஆக்கினை பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது நியாய தீர்ப்பை குறித்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் 41-42 ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். 42 வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். நியாயத்தீர்ப்பு நாளிலே நடைபெறப்போகிற இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கவனியுங்கள். நியாய தீர்ப்பு நாளில் நடைபெறுகிற இரண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். ஒரு கூட்டம் மக்கள் எழுந்து நிற்பார்களாம். இயேசுங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நினிவே மக்கள், நினிவே பட்டணத்தின் மக்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு சில ஜனங்களை பார்த்து கை நீட்டி அவர்கள் மேலே குற்றம் சுமத்துவார்களாம் நியாய தீர்ப்பு நாளில். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இயேசு மட்டும் பார்த்துட்டு அப்படியே நியாய தீர்ப்பில் நம்மளை அனுப்பிச்சிடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நியாய தீர்ப்பு நாளில் அநேக ஜனங்கள் நம்மை நோக்கி தங்களுடைய விரல்களை நீட்டப் போகிறார்கள், தங்களுடைய கைகளை நீட்டப் போகிறார்கள். நமக்கு விரோதமாக அவர்கள் குற்றம் சுமத்தப் போகிறார்கள். எதற்காக நினிவே பட்டணத்தார் அவர்கள் மேலே குற்றம் சுமத்துவார்களாம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஆனால் யோனாவிலும் பெரியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் கூட மனம் திரும்பலையாம். அதனால இயேசு என்ன சொல்லுகிறார்னா, சாதாரணமான ஒரு மனிதனுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பின அந்த மக்கள் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத மக்கள் மேலே குற்றம் சுமத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அதற்கு காரணம் என்ன? இயேசு மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தால், இயேசு எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருந்தால், இயேசு எங்களிடத்தில் அற்புதங்களை செய்திருந்தால், எங்களுடைய வாழ்க்கை இன்னும் வேறு விதமாக மாறியிருக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்களாம் தெரியுமா? அந்த தேவாதி தேவன் கிருபையாக இறங்கி வந்து உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே, நீங்கள் நரகத்தின் பங்காளிகள் என்று சொல்லுவார்களாம். நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள் என்று அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்களாம். நீங்கள் எவ்வளவு குற்றம் செய்தீர்கள் என்று சொல்லுவார்களாம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக தென் தேசத்தில் இருந்து ஒரு ராஜஸ்திரி வந்தாள். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், ஆனால் அவருடைய ஞானத்தை விசாரிப்பதற்கு, அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு, அவருடைய ஆலோசனை கேட்பதற்கு மனிதர்களில் ஒருவருக்கும் விருப்பம் இல்லை. எனவே அவள் இவர்களோடு எழுந்து நின்று இவர்கள் மேலே குற்றம் சுமத்துவாள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரம்பரை கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக பிறந்து சிலர் சொல்லிக்கொள்வார்கள் இல்லையா, இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடும்போது முதல் கல்லை எங்கள் தாத்தா தான் வச்சார், எங்கள் குடும்பம் தான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, இந்த சபை கட்டுறதுக்கு, இந்த ஜப ஆலயம் கட்டுவதற்கு எங்கள் குடும்பம் தான் செலவு பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலி தான் பயங்கரமாக உழைத்தார்கள், அன்னைக்கு ஆலயம் கட்டும்போது நிறைய பிரச்சனை வந்தது, எங்கள் குடும்பம் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்தார்கள். எல்லாம் உண்மைதான் பிரதர், எல்லாம் உண்மைதான் பிரதர். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களான்னு தான் ஆண்டவருடைய கேள்வி. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய தகுதிகள், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கை பரலோக பாதையில் இருக்கிறதா என்பது கேள்வி. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நம்மை போல சண்டே கிளாஸில் இருந்தே வசனங்களை படித்து, மனப்பாடம் பண்ணி, பாடல்களை படித்து, வேதங்களை படித்து, நிறைய கதைகள் செய்திகளெல்லாம் கேட்டு நாம் அப்படியே பைபிளில் ஊறி போனவங்களை போல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. இன்னைக்கு அவர்கள் இயேசுவை அறியாத இடத்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த அதிகாரம் எங்கே இருக்குது, எந்தெந்த புக்கு பைபிளில் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எழுந்து வந்து நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒருவேளை நம் மனம் திரும்பாமல் இருந்தால் நம்மேலே இவர்கள் குற்றம் சுமத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு நாட்கள் நாம் தேவனோடு இருக்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ, எவ்வளவு காலம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோமோ, அந்த காலத்திற்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகி இருக்க வேண்டும், நம்முடைய மனம் மறுரூபமாகி இருக்க வேண்டும், நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்க வேண்டும். கட்டடத்தின் மேலேயும் சபை பெயரின் மேலையும் வைராக்கியம் வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு நாளும் போக முடியாது. சபைகளை நேசிக்க வேண்டும், ஜப ஆலயங்களை நேசிக்க வேண்டும். உண்மைதான், அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை மாத்திரமே வைத்துக்கொண்டு என்னுடைய சுபாவங்கள் மனம் திரும்பாமல் இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கை மனம் திரும்பாமல் இருக்குமானால், நான் பரலோகத்தை நோக்கி பயணிக்காமல் இருப்பேனானால், என்னுடைய வாழ்க்கை வேத வசனத்திற்கு ஒத்தபடி இல்லாமல் இருக்குமானால், நிச்சயமாகவே நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, வேதத்திலே ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதுகிறார், நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று எழுதுகிறார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, வரப்போகிறது நியாய தீர்ப்பு நாள். தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை சமீபமாயிருக்கிறது. உலகம் அதை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தத்தினுடைய காரியங்களை வேகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க போகிற ராஜாவாக கம்பீரமாக அமர்ந்திருக்க போகிற, நியாய தீர்ப்பு கொடுக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாக அமர்ந்திருக்க போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா என்கிற கேள்வியை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார். சிஸ்டர் நீங்க ஆயத்தமா? சிஸ்டர், பிரதர் நீங்க ஆயத்தமா? நியாய தீர்ப்பு நாளில் நாம் எதிர்கொள்ள போகிற பல காரியங்கள் உண்டு. வேதத்தை தேடி வாசியுங்கள், இவைகளெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். அந்த வானத்தின் மத்தியிலே பறந்து வந்த அந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய அந்த தேவ தூதன் சொன்னது போல, தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற வேளை வருகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திற்குள்ளாக மனந்திரும்பி, ஆண்டவரே என்னால் முடியலை, என்னை நீர் பிடித்து கொள்ளும்,
உமக்குள்ளாக வைத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் பயபக்தியோடு தேவனிடத்திலே கெஞ்சுவோம். தேவன் நம்மை கிருபையாயிருப்பார், தமக்குள்ளாக வைத்து கொள்ளுவார். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் சந்தோஷமாக தேவனுக்கு முன்பாக நின்று ஆக்கினை தீர்ப்பு அல்ல, நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தரது கிருபையை நாம் எல்லாருக்கும் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.